வணக்கம் நண்பர்களே, லைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இரண்டு பொருள் உள்ளன. ஒளி வெளிச்சம், இன்னொன்று கனம் அதிகமில்லாத எடை குறைவான லேசான. லைட் என்ற சொல்லுக்கு எட்டிமாலஜிக்கல் அகராதி கூறக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாட் ஹெவி, ஹேவிங் லிட்டில் ஆக்சுவல் வெயிட். ஃப்ரம் ஓல்டு இங்கிலீஷ் லாய்ட். ஃப்ரம் பி ரூட் லெக். நாட் ஹெவி, ஹேவிங் லிட்டில் வெயிட். லெக் அதாவது LEGWH என்ற பிஏஇ சொல் பல சொற்களை தந்துள்ளது. அலுவியேட் அலுவியேஷன், கார்னிவல் எலிவேட் எலிவேஷன், லிவன் லிவன்ட் லிவி லிவர் லெவி, லைட் லைட்டர், லங் ரிலவன்ஸ் ரிலவன்ட், ரிலீவ் ரிலீஃப் ரிலீவ் என்று பல சொற்களை ஈன்றுள்ளது. இட் இஸ் தி ஹைபோதட்டிக்கல் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை சான்ஸ்கிரிட் லகா குயிக் ஸ்மால், கிரீக் லக்கீஸ் ஸ்மால், லாட்டின் லிவேர் டு ரைஸ். அதாவது சமஸ்கிருத சொல்லில் அறியப்படும் லகு என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. லகு என்ற பிஏஇ சொல் என்ற பல சொற்களும் சிலவற்றை நம்ம எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்ப்போம். உதாரணமாக கார்னிவல் என்ற சொல் டைம் ஆஃப் மெரி மேக்கிங் பிஃபோர் லெண்ட், ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் கார்னவல், ஃப்ரம் இட்டாலியன் கார்னவல், ஓல்டு பிசன் மீனிங் டு ரிமூவ் மீட் லிட்ரலி ரைசிங் ஃப்ளஷ். கார்னவல் என்ற சொல் ஸ்கெர் கூட்டல் லெவேர் என்ற சொற்களின் கலவையாக அறியப்படுகிறது. இந்த ஸ்கெர் என்பது கீறு என்ற தமிழ்ச்சொல்லே, லெவேர் என்பது லகு என்ற சொல்லின் நீச்சியே. ஸ்கெர் லெவேர் ஸ்கார் லெவேர் கார்னிவல். எலிவேட் என்ற சொல்லும் இரு சொற்களின் கலவையாக அறியப்படுகிறது, எக்ஸ் கூட்டல் லெவர். இதில் எக்ஸ் என்பது வேர்ட் ஃபார்மிங் எலிமெண்ட் இன் இங்கிலீஷ் மீனிங் யூஸ்வலி அவுட் ஆஃப் ஃப்ரம் அப்வர்ட்ஸ் டிப்ரைவ் ஆஃப் வித்தவுட். லிவேர் என்ற சொல் லெகு என்ற சொல்லின் மூலம் வந்ததாகவே எட்டிமாலஜிக்கல் அகராதியும் கூறுகிறது. எக்ஸ் லிவேர் எலிவேர் எலிவேட். ரிலீவ் என்ற சொல்லுக்கு அலிவியேட் மிட்டிகேட் அஃபோர்ட் கம்ஃபர்ட் அலவ் ரிஸ்பைட் டிம்னிஷ் த ப்ரெஷர் ஆஃப் என்று பொருள் சொல்லப்படுகிறது. டிம்னிஷ் த ப்ரெஷர் ஆஃப் இதை உற்று நோக்கும்போது ரிலீவ் என்ற பொருளின் உண்மைத்தன்மை புரியும். ரிலீவ் என்பது இரு சொற்களின் கலவையாகவே இங்கும் அறியப்படுகிறது, ரீ கூட்டல் லெவர். இதில் ரீ என்பது வேர்ட் ஃபார்மிங் எலிமெண்ட் பேக் டு த ஒரிஜினல் பிளேஸ் அகெய்ன் ஒன்ஸ் மோர் அதாவது மறுபடியும் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, ஒன்று திரும்ப திரும்ப வருவது ரீ என்று ஆங்கிலத்தில் அறியப்படுகிறது. ரீப்ளே ரீவைண்ட் என்ற சொற்களில் வர ரீ அப்படிங்கிறது மறு அப்படிங்கிற பொருளை தான் குறிக்குது. இந்த ரீ என்ற சொல்லும் தமிழின் மூலமே, ரீ என்ற சொல் இந்தோ ஐரோப்பியன் சொல்லான ரெட் என்ற சொல்லின் மூலம் வந்ததாக சொல்லப்படுகிறது. வர்ட் என்பதற்கு டு டேர்ன் அப்படின்ட்டு பொருள் சொல்லப்படுது. தமிழில் உருட்டு அப்படின்ற சொல் உண்டு. உருட்டு உழட்டு அப்படிங்கிறது சுற்றி சுற்றி வர்றது. இந்த உருட்டிலிருந்து தான் ரீ என்ற சொல்லும் வந்திருக்கு. இந்த ரீ என்ற சொல்லும் லெகு என்ற சொல்லின் மூலம் வந்த லிவேர் என்ற சொல்லும் சேர்ந்து ரிலேவேர் ரிலீவ் என்ற சொல் உருவானது. இந்த லகு என்ற சொல் தமிழிலிருந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத பாவனர் அவர்கள் மிக அருமையாக விளக்கியுள்ளார். இல் இல அப்படிங்கிறது நொய்ய பஞ்சுள்ளது. இல் இல இலவு அப்படிங்கிற சொல்லுக்கு கனமின்மை எளிமை அப்படின்ட்டு பொருள். இந்த இல் என்ற சொல்லில் இருந்து நீச்சியாக உருவான இல் இல இலவு என்ற சொல்லே சமஸ்கிருதத்தில் லகு என்று சென்று இந்த சமஸ்கிருத லகுவே பிஏஇ சொல்லாக அறியப்பட்டு அந்த பிஏஇ சொல்லிலிருந்து பல சொற்கள் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இந்த இல் என்ற சொல் இளமை கருத்தையும் குறித்து மென்மைத்தன்மையும் குறித்து பல சொற்களை ஈன்றுள்ளது. அதை பாவனர் அவர்கள் மேலும் விளக்கியுள்ளார். இல் இலை இலை வகைகளுள் மென்மையானது இங்கு மென்மைத்தன்மையை குறிக்குது, அதாவது எடையின் தன்மையை குறிக்குது. இல் இல இளமை இங்கு வயதை அதாவது அறிவு முதிராமையை குறிக்கிறது. இல் இல இழத்தல் மெல்லிதாவதை குறிக்கிறது. இல் இல இழைத்தல் லைட் லைட் அப்படிங்கிறதும் எடையின்மையை அதாவது எடை குறைவானதையே குறிக்கிறது. இல் இல இலகுதல் உருகுதல் மெல்குதல் அப்படின்ட்டு பொருள் சொல்லப்படுது. இல் இல இளமை இளைஞன் இளம் கோ அதாவது இளம் அரசன். இலக்காரம் அதாவது மதிப்பின்மை. இல் இல இலகு தளிர்த்தல்
எப்படி இந்த இல் என்ற சொல் பல சொற்களை ஈண்டுள்ளது அப்படிங்கிறத பாவனர் மிக அருமையாக விளக்கியுள்ளார். இந்த இல் என்ற சொல்லே இல் இல இளவு என்று கனமின்மையும் எளிமையும் குறித்து, இந்த இளவு என்ற சொல்லே சமஸ்கிருதத்தில் இலகு என்று சென்று, இந்த இலகு பிஐ சொல்லாக லகு எல்இஜி டபிள்யூஹெச் என்று அறியப்பட்டு, அந்த இலகு என்ற சொல் கனமின்மை எளிமை என்ற பொருள் தொடர்படியே பல சொற்களை ஈண்டுள்ளது. லகு என்பது தமிழ் சொல்லே லகு என்ற பிஐ சொல் என்ற அலிவியேட் அலிவியேஷன் ஆல்டர் எலிவோ கார்னிவல் எலிவேட் எலிவேஷன் எலிவேட்டர் லிவன் லிவன்ட் லிவர் லெவி லைட் லங் ரிலவன்ஸ் ரிலவன்ட் ரிலீவ் ரிலீஃப் ரிலீவ் என்ற சொற்களும் தமிழ் சொற்களின் நீட்சியே. இதில் குறிப்பாக லங் என்ற சொல் ஹியூமன் ஆர் அனிமல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் லிட்ரலி த லைட் ஆர்கன் ஃப்ரம் பிஇ ரூட் லகு நாட் ஹெவி ஹேவிங் லிட்டில் வெயிட் என்று சொல்லப்படுகிறது. இல் இல இலகு இலங்கு லங் என்று அறியப்பட்டுள்ளது. ஆக இலகு என்பது இலவு என்ற தமிழ் சொல்லின் நீட்சியே, இலகு லகு என்ற சொற்களும் தமிழ் சொற்களின் நீட்சியே. உலகினை தமிழின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். தமிழே மொழிகளின் தாய். வணக்கம்.